வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூன் 30 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் இன்றைய வானிலை அமைப்பு எப்படி, இன்று எங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த போகிற நிகழ்வு எப்படி அமையப்போகிறது, அதோடய தீவிரத்தன்மை, வரக்கூடிய வாரத்தில் எப்படி மழை பொழிவு இருக்கும், இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் 6 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் இதெல்லாம் 5 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஐன்குடி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேற்கு இவையெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டனம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம் 2 சென்டிமீட்டர், மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், நீலகிரி மாவட்டம் பேர்வுட், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி மாவட்டம் ஒர்த் எஸ்டேட் மற்றும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாளம் எஸ்டேட் லிமிடெட் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையார் எஸ்டேட் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி, ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், பெரம்பலூர் மாவட்டம் வி கலத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் தலைநகர் திருவள்ளூர், இவையெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சி மிகவும் மெலிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மெலிந்த காற்று சுழற்சியாக வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கோம். இதே நிலையில் அந்தமான் கடற்பகுதியிலையும் காற்று சுழற்சி உருவாவதற்கான காலை விட இப்பொழுது நன்றாகவே அடித்தளம் இட்டுவிட்டது மேலடுக்கு சுழற்சிக்கு. ஆகவே இனிமேல் படிப்படியாக அந்தமான் சுழற்சி தீவிரமடைய மகாராஷ்டிரா கோவா வழியாக பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று படிப்படியாக, அதாவது இன்றைய விட நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கேரளா கர்நாடகா வழியாக நுழையும், அதாவது 1ஆம் தேதி விட 2ஆம் தேதி மேலும் கூடுதலாக கர்நாடகா வழியாக கேரளா வழியாக நுழையும், 3ஆம் தேதி மிக சிறப்பாக ஜூலை 3, ஜூலை 4, ஜூலை 5, ஜூலை 6, ஜூலை 7, 5 நாட்களுக்கு கேரளா கர்நாடகா வழியாக முழுமையான தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து கேரளா கர்நாடகாவில் மிக கனமழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கணவாய் பகுதிகளிலும் காற்று பகுதிகளிலும் மிதமானது முதல் சற்று கனமழை பிடிப்போம். கணவாய் பகுதிகளின் நுழைவாயில்ல, அதாவது ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இடைவெளி கிடைக்க இருக்கக்கூடிய அந்த கணவாய் பகுதிகளின் நுழைவாயில், அதாவது பொள்ளாச்சி மேற்கு மற்றும் செங்கோட்டை மற்றும் ஆரல்பமொழி இந்த பகுதிகளில் எல்லாம் நல்ல மழை பிடிப்பு காத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நத்தத்துக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு உருவாகி நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும், வடவுள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு உருவாகி இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் நேற்றை விட மிக குறைந்த பரப்பில் மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனைக்கு அதிகாலை லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதே போல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளுக்கும் அதிகாலையில் லேசான மழை பொழிவு, அதாவது நாளை 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி அதிகாலையில் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு 30ஆம் தேதியும் நாளை 1ஆம் தேதியும் பெரியளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் மழை இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். 2ஆம் தேதி கேரளா கர்நாடகாவில் மழை பொழிவு மெல்ல கூடுதலாகி 2ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் மெல்ல அதிகரித்து 3ஆம் தேதி
கன மிக கனமழை பொழிவு பொழியும் பொழுது கேரளாவில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில், வயநாடு கொடகு உள்ளிட்ட பகுதிகளிலையும் 4, 5, 6 தேதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு, அதாவது ஆங்காங்கே மழை சம்பந்தமான நிகழ்வுகள் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் கேரளா கர்நாடகாவில். ஏன்னா மழை என்பது பொடியத்தான் செய்யும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகச்சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் இப்பெல்லாம் கனமழை பொழிவு பொழிந்து அணைகளை நிரப்பும் மழையாக அணைகளுக்கு அதிக நீர்வரத்து கொடுத்தாலே அது பல்வேறு இடங்களிலே பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அந்த அளவுக்கு நாம் இயற்கையை மாற்றியிருக்கிறோம், மரங்களை அழித்திருக்கிறோம், வழித்தடங்களை மாற்றியிருக்கிறோம், நீர் வழித்தடங்களை மாற்றியிருக்கிறோம். அது ஒருபுறம் இருக்க கண்டிப்பாக கேரள கர்நாடகாவிலே வரக்கூடிய நாட்களிலே July 3-7 வரைக்கும் நிறைய மழை தொடர்பான நிறைய பாதிக்கும் சம்பந்தம், அதாவது நிகழ்வுகள், அதாவது அங்கே பள்ளம், அங்கே உடைப்பு, அங்கே இங்கே நிலச்சரிவு, அங்கே நீர் தேங்கியது, இங்கே நகருக்குள்ளே இங்கே கேரளா கர்நாடகாவில் எல்லாம் அதிகமான ஒரு மழை தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் நிறைய மழை பொழிவு காத்திருக்கிறது. குற்றால அருவியில் கண்டிப்பாக 3-7 வரைக்கும் குளிக்க தடை விதிப்பதற்கு ஏற்ற மழை பொழிவு, கன மிக கன மழை பொழிவு, அருவியெல்லாம் தாண்டி வந்து கொட்டுமளவில் நிச்சயமாக மழை பொழிவு இருக்கும். தென் மாவட்டங்களில் பாதி வரைக்கும் கூட சாரல் மழை பொழிவு எட்டும், அதாவது மேற்கிலிருந்து கிடக்கே கன்னியாகுமரி மதுரை சாலை வரைக்கும் கூட சாரல் மழைப்பொழிவு எட்ட இருக்கிறது. அது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் கூட லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் தூரல் சாரல் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. 3-ம் தேதியிலிருந்து எதிர்பாருங்கள், இன்றைக்கு நாளைக்கு பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில். அறுவடை விவசாயிகள் வேணால் அச்சுறுத்தும் வகையில் இந்த அறிக்கை இருந்தாலும் வரக்கூடிய 3-ம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும். அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது கேரள கர்நாடக பகுதிகளில் தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும், அணைகளுக்கு நீர்வரத்து கூடும். அதே நேரத்தில் கணவாய் பகுதிகளில் தான் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். கணவாய் பகுதிகளில் தாண்டி வரக்கூடிய காற்று பகுதிகளில் சாரல் மழை இருந்தாலும் லேசான மிதமான மழைப்பொழிவு இருந்தாலும் கணவாயின் நுழைவாயில் அப்பாஜி கவுண்டரம்பதி, பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் வால்பாறை, நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தெற்கு சரிவு, அதே போல் அட்டப்பாடி மற்றும் சிறுவாணி பகுதிகள், அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான மேற்கு பகுதிகள், மேலும் வால்பாறை பகுதி, மறையூர் பகுதி, முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி, அதே போல் இடுக்கி அணைக்கட்டு பகுதி, மூணாறு பகுதி, அதே போல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் கனமழை பிடிவாரி காத்திருக்கிறது. அமராவதிக்கு நீர்வரத்தை கூட்டும். எல்லா அணைகளும் அணைகளில் வந்து மட்டம் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் அணைகளை நிரம்பி வெள்ளப்பெருக்கை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி விடாது. ஆனால் கேரளாவிற்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக, கர்நாடகாவிற்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக, அதாவது கடலோர கர்நாடகா கடலோர கேரளாவிற்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக இது இருக்கும். கடலோர கேரளா கடலோர கர்நாடகாவிற்கும் அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக இருக்கும். அதாவது தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில், தேனி மாவட்டத்தின் மேற்கு ஓரத்தில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை உங்களை நம்பிக்கை ஊட்டும் வகையில் இருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவு இருக்கும். நாளை மறுநாள் வடவுள் மாவட்டங்களில் ஒரு ஓரளவிற்கு வெப்பசல மழைப்பொழிவு தெரிகிறது. நாளை அதாவது 1-ம் தேதியும் 2-ம் தேதியும் வடவுள் மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அதற்கு வடக்கிறக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கு நாளை மறுநாள் கூடுதல் பரப்பில், அதாவது ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு தெரிகிறது. 3-ம் தேதியிலிருந்து தான் தமிழ்நாட்டில் சாரல் மழைப்பொழிவு, அதாவது மேகமூட்டமாக இருக்கும். ஆங்காங்கே மேகம் வந்து குறைவாக இருந்தாலும் மழை சாரல் ஆங்காங்கே மேகம் உருவாகி அதாவது மந்தமான வெயிலுக்கிடையே மழைப்பொழிவை கொடுக்கும். சாரல் மழைப்பொழிவு கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மாவட்டம் வரைக்கும், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும், மதுரை மாவட்டம் வரைக்கும், விருதுநகர் மாவட்டத்திலையும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு ஆந்திர பகுதியில் காற்று சுழற்சி உருவாகும் என்பதனால் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு வடகடலோரத்திற்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை பெய்துவிட்டு கடலோரத்துக்கு வரும்பொழுது உடனடியாக அது கடலுக்குள்ளே அந்த தென்மேற்கு பருவக்காற்று இறங்காமல் சற்று தேக்கத்தை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக வடகடலோரம் மழைப்பொழிவு கூடுதலாகவே தான் தெரிகிறது. கூடுதல்னால் எதுவுமே பாதிக்க மழை இல்லைங்க, மழை என்பது இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க, அவ்வளோதான். எங்கேயுமே பாதிக்கிற மழை இல்லை. பாதிக்கிற மழை என்பது கேரளா கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கு,
அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தேவைதான். அணைகள்லாம் ரொம்ப கீழில் ரொம்ப அணைகள் ரொம்ப குறைவாக இருக்க மாட்டோம். ஆகவே பெய்யட்டும் நிரம்பட்டும், கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் மட்டுமே பாதிக்கும் மழைகள் தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான மழை பொழிவு வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி பொழியும். 7ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரம் குறைந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வானது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் நோக்கி விலகி சென்றுவிடும் என்பதனால், அதாவது 8ஆம் தேதியிலிருந்து மகாராஷ்டிரா கோவா வழியாக காற்று பயணித்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரம் குறையும். மீண்டும் அடுத்த நிகழ்வாக வரக்கூடிய 13ஆம் தேதி 12க்கு மேல் 13, 14, 15 தேதிகளில் அடுத்த நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை அடுத்த சுற்றுலா தீவிரப்படுத்தும். ஆக 12லிருந்து 15 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. 13லிருந்து 16 வரை கூட ஒரு நாள் தாமதமாக தொடங்கி தாமதமாக நிறைவடையலாம். அதுக்கு அடுத்தது மாத இறுதி வாரத்தில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவிற்கு, ஒவ்வொரு நிகழ்விற்கும் மழைப்பொழிவு முதல் நிகழ்வை காட்டிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் மழைப்பொழிவு கூடுதலாகத்தான் இருக்கும். ஜூலை நிகழ்வை விட ஆகஸ்ட் நிகழ்வு இன்னும் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவு. ஆகவே இன்றைக்கு வரைக்கும் கூட எவ்வளவு நம்பிக்கை ஊட்டினாலும் அவர்களுடைய புலம்பல், அவர்களுடைய வேதனை, அவர்கள் அதாவது தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டால் நாங்கள் வந்து அது இது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. தயவுசெய்து சொல்லிட்டேன், இதற்கு மேலே யார் நம்பிக்கை ஊட்டுவா? தயவுசெய்து பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் பொறுமையாக இருங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க. ஒரு 2 நாள் இப்போ 3, 4, 5, 6 தேதிகளில் பெய்யும். அப்புறம் அதுக்கடுத்து எதிர்பார்க்காதீங்க. 7, 8, 9, 10 தேதி இடைவெளி கொடுத்து மகாராஷ்டிரா வழியாக காற்று பயணிக்க விடும். அடுத்து 12லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 12ஆம் தேதி 13லேருந்து 16 வரைக்கும் இருக்கலாம். ஆகவே 15ஆம் தேதியை ஒட்டிய நாட்களில் நல்ல மழை பொழிவு. அடுத்து மாத இறுதி இப்படி வாரத்திற்கு 3, 4 நாட்கள் கேரளாவிற்கும் பிற நாட்கள் மகாராஷ்டிராவிற்கும் மாதத்தில் ஒரு 10-15 நாளாவது நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. இன்னும் ஆகஸ்ட்டில் இன்னும் கூடுதல் நாட்கள், செப்டம்பரில் இன்னும் கூடுதல் நாட்கள், அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். தமிழ்நாட்டில் வெப்பச்சல காற்றுச்சுழற்சி மழை நீடிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.